ஹாய் குட்டீஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டோட சோஷியல் சயின்ஸ் லெசன் 2 மவுண்டன்ஸ் அண்ட் பிளாட்யூஸ் இன் இந்தியாவில் நோட்ஸ் ஆஃப் லெசன் தான் பார்க்க போகிறோம். மவுண்டன்ஸ் அண்ட் பிளாட்யூஸ் இன் இந்தியாவோட நோட்ஸ் ஆஃப் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்துக்கலாம். அ லேண்ட் விச் இஸ் சரவுண்டட் பை 3 சைட்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் நேம்ட் ஆஸ் பெனின்சுலா. A dash looks like a huge flat table. A plateau looks like a huge flat table. Mount Everest is the highest mountain peak in the world. The outer Himalayan range is the lowest of the 3 rows of the Himalayas. அதாவது இந்த அவுட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பார்ட் ஹிமாலயா ரேஞ்சில். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு வாட்டி நான் ரீட் பண்ணுறேன். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அ லேண்ட் விச் இஸ் சரவுண்டட் பை 3 சைட்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் நேம்ட் ஆஸ் பெனின்சுலா. அ பிளாட்யூ லுக்ஸ் லைக் அ ஹியூஜ் ஃபிளாட் டேபிள். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் பீக் இன் த வேர்ல்ட். The outer Himalayan range is the lowest of the 3 rows of the Himalayas. Okay, kutties, அடுத்ததுக்கு போலாம். அடுத்து நம்ம match the following தான் பார்க்க போறோம். நான் answer தான் கொடுத்துருக்கேன். Middle Himalayas, Himachal. Middle Himalayas என்ன சொல்லுவோம், ஹிமாச்சல்னு சொல்லுவோம். சோட்டா நாக்பூர் வந்து பிளாட்யூ. சோட்டா நாக்பூர் வந்து பிளாட்யூ. ஹில் ஸ்டேஷன் வந்து முசோரி. ஹில் ஸ்டேஷன் வந்து முசோரி. டெரஸ் ஃபார்ம் வந்து பில்ட் ஆன் ஸ்டெப்ஸ். டெரஸ் ஃபார்ம்னா இந்த தேயிலை தோட்டம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மலை பிரதேசங்களில் தேயில் தோட்டங்கள் இருக்கும். காஃபி, தேயிலைலாம் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் தோட்டம் இருக்கும். கொஞ்சம் ஹைட் போனோம்னா இன்னொரு தோட்டம் இருக்கும். அது பார்க்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அது எல்லாமே வந்து கார்டனிங் தான், ஃபார்மிங் தான். சரிங்களா, இது ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். இதை சேஞ்ச் பண்ணி போட்டால் கூட உங்களுக்கு கரெக்டாக எழுத தெரியணும். மிடில் ஹிமாலயாஸ்னா ஹிமாச்சல், சோட்டா நாக்பூர் பிளாட்யூ, ஹில் ஸ்டேஷன் முசோரி, டெரஸ் ஃபார்ம் வந்து பில்ட் ஆன் ஸ்டெப்ஸ். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா. அடுத்து நம்ம ஆன்சர் இன் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். வாட் ஆர் மினரல்ஸ்? ஆன்சர், த நேச்சுரல் சப்ஸ்டான்ஸ் ஃபவுண்ட் இன் த ஏர்த் இஸ் நோன் அஸ் மினரல்ஸ். நான் திரும்ப படிக்கிறேன். வாட் ஆர் மினரல்ஸ்? அ நேச்சுரல் சப்ஸ்டான்ஸ் found in the earth is known as minerals. Name the 3 ranges of Himalayas. Answer, the 3 ranges of Himalayas are Himadri, the greatest Himalaya, greater Himalayas nu solvanga. Himadri adu romba adhigamana uyaram kondathu. Himachal, the middle Himalayas. Shivalik, the outer Himalaya. Naan thirumba padikiren. Name the 3 ranges of Himalayas. The 3 ranges of Himalayas are Himadri, Himachal, Shivalik. Chariya kutis. Next, third question paakalam. What are the 2 large divisions of peninsular plateau? What are the 2 large divisions of peninsular plateau? Answer, the 2 division of peninsular plateau are the central highlands, the Deccan plateau. The central highlands and the Deccan plateau. Central highland வந்து நார்த்தில் இருக்கு, Deccan plateau சவுத்தில் இருக்கு. அதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து ப்ராக்கெட்லேருந்து எடுத்து எழுதினாலும் சரிதான். வாட் ஆர் த 2 லார்ஜ் டிவிஷன்ஸ் ஆஃப் பெனின்சுலார் பிளாட்யு? ஆன்சர், த 2 டிவிஷன் ஆஃப் பெனின்சுலார் பிளாட்யு ஆர் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ், த டெக்கான் பிளாட்யு. த டெக்கான் பிளாட்யு, சென்ட்ரல் ஹைலேண்ட் நார்த்தில் இருக்கு, டெக்கான் பிளாட்யு சவுத்தில் இருக்கு. இது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் கூட கேட்பாங்க, 1 mark க்வெஸ்சனில் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எது படித்தாலும் தெளிவாக படிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லிஸ்ட் அவுட் சம் இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் ஹிமாலயன் ரேஞ்ச். சிம்லா, இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன் எல்லாம் ஹிமாலயன் ரேஞ்சில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. சிம்லா, நைனிடால், முசோரி, டார்ஜிலிங் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் ஹிமாலயன் ரேஞ்ச். சிம்லா, நைனிடால், முசோரி, டார்ஜிலிங் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்சர் இன் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்த்தர்ன் மவுண்டன்.
ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன். ஆன்சர் த மெடிசினல் பிளான்ஸ். த மெடிசினல் பிளான்ஸ் ரெசின்ஸ் wood and some useful things are found in the forest of Himalayas. Medicinal plants na ungalku theriyum nariya medicinal ayurvedika irukatum nariya medicinal value uda plants irukku, resins nariya useful ana things irukku, wood nariya mara vagaigal kedaikudhu. அதுக்கப்புறம் இதை தவிர்த்து நிறைய விஷயம் வந்து அந்த மவுண்டெயின்லேருந்து நமக்கு கிடைக்குது. மெடிசினல் பிளான்ஸ் ரெசின்ஸ் wood and some useful things are found in the forest of Himalayas. நிறைய வந்து மலை இமாலயாஸோட மலை காடுகளில் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து மனிதர்களுக்காக பயன்பாட்டுக்கு கிடைக்குது. The Himalayan mountains protect us from the cold winds from சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வர அந்த கோல்டான காற்றை வந்து ஹிமாலயன் மலை தான் இந்தியாக்குள்ளே வரவிடாமல் தடுக்குது. மெனி ரிவர்ஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் த கிளேஷியர்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் கிவ்ஸ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். மெனி ரிவர்ஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் த கிளேஷியர்ஸ் ஆஃப் ஹிமாலயா. அந்த ஹிமாலயாஸ் மேலே என்ன இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டெயின் இருக்கும். அந்த ஸ்னோ மவுண்டெயின் உருக உருக நிறைய ஆறுகள் உருவாகும். ரிவர்னா நிறைய ரிவர்னா ஆறு, நிறைய ரிவர்ஸ் வந்து உருவாகுது. இது வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து நமக்கு தண்ணி கிடைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ். இதெல்லாம் வந்து சம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ். ஓகேவா, நான் திரும்ப ரீட் பண்ணுறேன். ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ். மெடிசினல் பிளான்ஸ் ரெசின்ஸ் வுட் அண்ட் some useful things are found in the forest of Himalayas. The Himalayan mountain protect us from the cold winds from Central Asia. Many rivers formed from the glaciers of Himalayas and gives water throughout the year. These are the importance of northern mountains. Okay kutties. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் வீடியோ உங்கள் டாபிக் டெஸ்ட்டுக்கும் உங்கள் பீரியாடிக் அசஸ்மெண்ட்டுக்கும் கிளாஸ் டெஸ்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஏன்னா உங்கள் லைக்ஸ் தான் என்னோடய பூஸ்ட். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோட நெக்ஸ்ட்டு லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.